தமிழ் திரையுலகில் நடிகை கௌதமியை தெரியாத ரசிகர்களே கிடையாது. ஏனெனில் அந்த அளவிற்கு 90s காலகட்டத்தில் மிக பிரபலமான நடிகையாகவும் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்தவர். இவர் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக வசந்தமே வருக என்ற படத்தின் மூலம்தான் அறிமுகமானார். இவ்வாறு இவர் அறிமுகமான முதல் திரைப்படமே மாபெரும் வெற்றி பெற்றதன் காரணமாக எளிதில் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானது மட்டும் அல்லாமல் ஏகத்திற்கு ரசிகர்கள் கூட்டத்தை திரட்டிவிட்டார். அதன் பிறகு தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளிலும் நடிகை கௌதமி கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்து விட்டார். மேலும் அன்றைய காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக வலம் வரும் பல்வேறு நடிகர்களின் திரைப்படத்தில் இவர்தான் முதல் பரிசாக இருந்து வந்தார். இதன் மூலமாக பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்த நமது நடிகை நடிகர் கமலஹாசனை திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறு கமலுடன் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். ஆனால் இதற்கு முன்பாகவே 1998 சந்தீப் பாட்டியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறு இவர்கள் காதல் வாழ்க்கை சரியாக அமையாததன் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்தில் முடிந்தது. இந்த நிலையில் கௌதமிக்கு சுப்புலட்சுமி என்ற மகள் உள்ளது நாம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். கௌதமி முதல் திருமணத்தின் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதில் நடிகை ஜெயலலிதாவும் உள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.